சத்யம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன். தமிழ் சினிமா தொழில்நுட்பத்திலையும் உலகத்தர கதைகளையும் கவனம் செலுத்திட்டு வராங்க, வளர்ந்துட்டு வராங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல பின்தங்கி இருக்கிறதா டைரக்டர் வசந்தபாலன் சொல்லியிருக்கிறாரு. தமிழ் சினிமால 1000 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. ஒரு சில படங்கள் தான் ஜெயிக்குது, பல படங்கள் தோக்குது. ஏன் எழுத்தாளர்களுக்கும் திரைக்கதை எழுத்தாளர்களுக்கும் தமிழ் சினிமால ஏன் வேல்யூவே இல்லை? இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். டைரக்டர் வசந்தபாலன் அங்காடி தெரு, அரவான், காவிய தலைவன் அப்படின்னு அவருடைய ஒவ்வொரு கதையிலையும் ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் இருக்கும், ஒரு இன்டென்ஸான ஒரு கருத்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த டைரக்டர் ரீசெண்டா ஒரு குறும்பட நிகழ்ச்சியில பேசினப்போ, நம்ம தமிழ் சினிமா எல்லாத்துலயும் முன்னுக்கு வந்துருச்சு, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் பின்தங்கி இருக்குது, அதுதான் திரைக்கதை எழுத்தாளர்கள். திரைக்கதை எழுத்தாளர்களுக்கு, திரைக்கதை ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. அவரு அடுத்து எடுக்கக்கூடிய படங்கள்ல இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. திரைக்கதை எழுத்தாளர்கள் தனியா வச்சிருக்க காரணத்தினாலதான் மலையாள சினிமாக்கள் நிறைய ஜெயிக்குது அப்படின்னு வசந்தபாலன் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்கறப்ப உங்களுக்கு ஒண்ணு தோணலாம், அப்ப நம்ம தமிழ் சினிமால திரைக்கதை எழுத்தாளர்களே இல்லையா? இல்ல, டைரக்டரே சேர்ந்து அந்த வேலையை பாத்துறாங்க. திரைக்கதை எழுத்தாளர்களுக்குன்னு தனியா ஒரு போர்ஷன் கொடுத்தாதான் அவங்களுடைய கற்பனை, அதுக்கப்புறம் டைரக்டரோட கற்பனை சேர்றப்போ படத்தோட அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகும். இதுக்காக தான் சொல்றாங்க, ஏன் தமிழ் சினிமால திரைக்கதை எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லைன்னா, ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, டைரக்டர்ஸே எழுதுவாங்கல்ல, அவங்களுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா நம்ம மலையாள சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா, அங்காமாலி டைரிஸா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு படமா இருக்கட்டும், நம்ம பாக்குற பல படங்கள் ஃபீல் குட் மூவிஸா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்னும் அந்த படத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும் போல தோணுது. நிறைய ஐட்டம் சாங் இருக்காது. இப்படியெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் குள்ளையும் பிசினஸ் ரீதியாகவும் பார்க்காம அந்த படத்தை யதார்த்தமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அங்க திரைக்கதை எழுத்தாளர்கள் கதையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசரை போய் பார்ப்பாங்களாம், அதுக்கப்புறம் தான் ஆக்டர்ஸை சூஸ் பண்ணுவாங்களாம். அதனாலயோ என்னமோ அங்க பல படங்கள் ஜெயிக்குது. அதனால தமிழ் சினிமாவோட மலையாள சினிமாவை நான் கம்பேர் பண்ணல, ரெண்டுமே வெவ்வேறு தளம், வெவ்வேறு பிசினஸ் இருக்கும். சினிமா அப்படின்றது வந்து ஒருத்தரோட உழைப்பு மட்டும் கிடையாது, 1000 பேர்த்தோட உழைப்பு. அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரொடியூசரா 500,000 பணத்தை போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை ஜெயிக்கணும், அதுல இருந்து கொஞ்சம் லாபனாச்சும் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு மெனக்கெடுறதுல தப்பே இல்லை. அப்ப டைரக்டர் ஸ்கிரீன் பிளே எல்லாம் சரியா எழுதுறது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுதுறாங்க. ஆனா ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா இருக்கக்கூடியவங்க கிட்ட அந்த வேலையை கொடுத்தா அவங்க இன்னும் சுலபமாக்குவாங்க. டைரக்டர் அதை இன்னும் எவ்வளவு டெவலப் பண்ணலாம் அப்படின்ற சிந்திக்கிறதுக்கு மட்டும் மெனக்கெட்டா போதும் அப்படின்றதான் எங்களுடைய கருத்தா இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.